இப்போ வந்து வெள்ளையங்கிரி வந்திருக்கோம். எங்கேயே கண்ணை காணோம், பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மலையை மட்டும் தயவு செஞ்சு பாருங்களேன். கம்மியாத அன்னதானம் கொடுக்குறாங்க. அவனை கும்பிடுறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தால் வணங்கி. இந்த போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, 10 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள ஆண்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார், பெண்கள் அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கு. அதே போல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால், ஹார்ட் ப்ராப்ளம், வீசிங்கு, அதுக்கப்புறம் வேறு எதனா இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்கு. உங்கள் பர்பஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கோட்லாம் கொடுக்குறாங்க. மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு 3வது காலாக இது கண்டிப்பாக உபயோகப்படும். மூங்கில் கொடுக்குறாங்க. இது ஏறுறதுக்கு எவ்வளோ யூஸோ இல்லையோ எனக்கு தெரில, ஆனால் இறங்கும் போது பயங்கர யூஸ். அது நீங்கள் போயிருந்தால் தெரியும். இனிமேல் போனீங்கனாலும் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்கார். அப்புறம் மன்னன் மணியன் அம்மன் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் பெருமான் இருக்கார். இந்த சைடில் தான் வந்து நம்ம மலை ஏறுறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து செக் பண்ணிட்டு எல்லோரும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் போயிட்டு மலை ஏறி வந்தவங்களா இல்லை மலை ஏறுறதுக்காக வெயிட் பண்ணவங்களா தெரில. நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க. நீங்கள் போக போக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அதில் தெரியும் நான் எங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ வந்து வெள்ளையங்கிரி வந்திருக்கோம். வெள்ளையங்கிரி என்ட்ரன்ஸ் பாருங்கள், பார்த்த உடனே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஈசன் மேலே பாரத்தை போட்டு தான் நம்ம ஏறுறோம். இதோட ஃபுல் பிளாக் என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா எல்லாம் பயமுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத நம்ம ட்ரெக்கிங் உள்ளே போய் கண்டுபிடிச்சிடும். போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் அலோவ் பண்ணல. எல்லாத்தையும் கவர், இப்போ அந்த வாட்டர் பாட்டிலில் கவர் இருந்தால் கூட பிச்சு போட்டு போங்க. அதே போல் போதைப் பொருட்கள்லாம் எதுவுமே அலோவுடு இல்லை அப்படின்றாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் க்ரௌடுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதுக்கு மேலே நெட்டாயிருது. அப்பாச்சி மேடு, அப்பாச்சி மேடு மாதிரி நெட்டாயிருது. இதுக்கப்புறம் 7 மலை பார்ப்போம் எப்படி தான் ஏறுறேன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, மேலே போய் கண்டினியூ வீடியோ கொடுக்குறேன். பாய். ஆக்சுவலாக நைட்டு 12:30 ஏறினதுனால இருட்டில் ஏறினதுனால இப்போ வீடியோ எடுக்க முடியல. அதனாலே டார்ச் லைட் வந்து யாருன்னா ஓசியில் அடித்தாங்கன்னா அவங்க டார்ச் லைட்டு பிடிச்சா ஏறுறோம். ஃபஸ்ட் டைம் இல்லை, ஒரு கையில் டார்ச் வச்சுன்னா நம்மளால் ஏற முடியல. இப்போ எவ்வளோ பேர் டார்ச் வச்சுன்னு ஏறுறாங்க உங்களுக்கு தெரிய மாதிரி. ஒரு கையில் டார்ச்சு, ஒரு கையில் கொம்பு, இதை வச்சு தான் மட்டும்தான் ஏற முடியும். இது வந்து நாங்கள் இருக்கிறது வந்து 4வது மலை. இதுக்கு மேலே போனால் 5வது மலை ஃப்ளாட்டாக இருக்குன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு மலையே ரொம்ப தூரமாக நடந்துருந்தோம். வெள்ளை விநாயகர் சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு. நைட்டுனா ஒரு 4:30 போல் விடிகாத்தால ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணால் சரியான குளிர், என்னால் அந்த குளிர் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் நின்றுட்டு தான் அந்த என்னால் படுக்கூட முடியல. நிறைய பேர் படுத்துருப்பான் பாருங்க. இங்கே இதில் வந்து நம்ம தலைவர்கள் ரெண்டு பேரும் படுத்து லைட்டாக தூங்கிட்டாங்க. இது இப்போ உதரம் பாருங்கள், அவருக்கு தெரியும் உங்களுக்கு. சரியான கடும் குளிர்ன்றது நான் இங்கே தான் அனுபவித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6:45 தான் தலைவர்கள் ரெண்டு பேரும் ஏஞ்சாங்க. சரி நடக்க ஆரம்பிச்சிடலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மேலே இன்னும் ஒரு 2-3 மலையை கிராஸ் பண்ண சொன்னதுனால எல்லாமே இந்த வெயிட் பண்ணுறவங்க எல்லாமே சூரிய உதயத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. சூரியன் வந்தவுடனே சூரிய நமஸ்காரம் மட்டும் அப்படியே மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு. அதனால தான் நிறைய பேர் நைட்டே ஏறுறாங்க. எங்கள் கூட ட்ரெயினில் வந்தவங்களும் மேக்ஸிமம் இந்த டைமிங் தான் ஏறுவாங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க, சூரிய உதயம் மேலே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. லைட்டாக இது விடிகிற மாதிரி இருந்தது, ஒரு 6:45 விடிகிற மாதிரி இருந்தது, ஆனால் பட் விடியலை. 7 மணிக்கு மேலே ஆச்சு சூரிய உதயம் வர்றதுக்கு. ஏன்னா இது ஹில்ஸு டாப்பு, இது வந்து 4வது மலைன்றதுனால ஏறி ஏறி இறங்கலாம் கிடையாது, ஒரே ஸ்டிச்சாக ஏறுது. 4 மலை எதை வச்சு கவுண்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு மலையில் வந்து வெள்ளை விநாயகரோடு முடியுதுன்னாங்க. வெள்ளை விநாயகர் ரொம்ப லென்த்தாக போச்சு. அதுக்கடுத்து வந்து பாம்பாட்டி சித்தர் அந்த குகை இருக்குது. அந்த குகையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுனை, பாம்பாட்டி சுனைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வழுக்குப்பாறைன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம இந்த லெவலில் வந்திருக்கோம். இது எல்லாமே படிக்கட்டு ஸ்டெப்ஸு தான் இருக்குது. நேராக ரொம்ப கஷ்டமான இடம் தான். இங்கே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்தாச்சு. சூரிய உதயம்லாம் பார்த்து நம்ம நடக்க ஆரம்பித்தாச்சு.
கொஞ்ச தூரம் மேலே போன உடனே டீ கடை மாதிரி ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு காலையில் எல்லாமே இந்த இடத்துல பிளாக் டீ குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லெமன் சோடா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஆனால் மஸ்ட்டு நீங்கள் வாட்டர் பாட்டில் கம்பல்சரி ஒரு 2 லிட்டராச்சும் வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டாச்சும் ஏறணும். சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு நைட்டில் கூட பயங்கரமாக பசி எடுக்கும், ஏன்னா பயங்கரமாக வேர்க்கும். உங்களுக்கு விடிய காலையில் தான் வந்து உங்களுக்கு அந்த வேர்வெல்லாம் இல்லாமல் குளிர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வேர்த்துட்டு தான் இருக்குது மலை ஏறுறது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஈஸ்வரனை பார்க்குற 7வது மலை, இந்த உச்சி தெரியுது இல்லையா. இது ஆக்சுவலாக நம்ம வந்து 5வது மலை, இந்த கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகிறது மட்டும் 5வது மலையில் மட்டும்தான் ஃப்ளாட்டாக போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்கள் ஸ்டெப்ஸு தான் ஏறும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் அந்த ஸ்டெப்ஸு நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளாட்டு முடிஞ்ச உடனே கொஞ்சம் டவுன் இறங்கணுன்னா இங்கே ஒரு சுனை மாதிரி ஊற்று மாதிரி இருக்குது. இங்கே வந்து எல்லாமே குளிச்சுட்டு போகிறாங்க. எங்கே வந்துருக்குன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 75% முடிச்சிட்டுமா. 75% முடிச்சுமா சார்ண்ணா? 75% முடிச்சிட்டோம். இது பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மலையை மட்டும் தயவு செஞ்சு பாருங்களேன். கம்மியாத இதை பார்க்கும்போதே தலை கிருகிருன்னு சுற்றுது. ஏறினா எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சுனையாது ஒரு குளிக்கிறாங்களே எல்லாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து குளிக்கிறாங்க, ஆனால் வந்து சீக்கா தூள் தேய்ச்சி குளிச்ச மாதிரி செம்ம டார்க்காக போகுது. அதில் என்ன ஒரு தப்பான விஷயம்னு வச்சிங்களேன், நிறைய பேர் கலீஜாக ரெஸ்ட் ரூம் போகிறது டாய்லெட் போகிறதெல்லாம் இந்த வழியிலே. நம்ம இதுக்கு இது மாதிரி எவ்வளோ ஸ்பேஸுக்கு இது வர வழியில் அங்கெல்லாம் போயிருக்கலாம். அது நம்ம நடந்து போகிற பாதையிலே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி ஏற போகிறோன்னு தெரில. இதுவரையும் ஏறி வந்த பாதைகள் வந்து போய் ஏறிட்டு வந்து நிம்மதியாக உங்ககிட்ட வந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் பேசுகிறேன். எப்படி யாருன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இறக்கம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு. மேலே போகும்போது வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட நம்ம 7வது மலை கிட்ட வந்துட்டோம். அந்த பாறை இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் 7வது மலை ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் 6வது மலையில் தான் ட்ராவல் பண்ணுவீங்க. மக்கள் எவ்வளோ கூட்டம் கூட்டமாக ஏறுறாங்க பாருங்கள். அன்னதானம் கொடுக்குறாங்க, சப்பாத்தியும் ஊறுகாயும் கொடுக்குறாங்க, லெமன் ஊறுகாய் பாருங்கள். பசி மயக்கம், ஆனால் இதையாச்சும் கொடுக்குறாங்க பாருங்கள். கீழே அந்த க்ரௌடு பார்த்தீங்களா இல்லையா, நான் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க. வேஸ்ட் பண்ணாமல் 1-2 எவ்வளோ வேணால் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு கூட வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா கொடுக்குற சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, கீழே போடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு வழியாக சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த விநாயகர் வணங்கிட்டு ஏறுறோம். 7வது மலை என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கார். அவர் முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக மெதுவாக ஏறுறோம். இந்த மலை பார்க்கறதுக்கு கிட்ட இருக்க மாதிரி இருக்கு மக்களே. ரொம்ப கஷ்டமான மலை வந்து ஃபஸ்ட்டு மலையும் லாஸ்ட் மலையும் சொன்னாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு சொல்லிட்டு நான் ஏறி பார்த்த உடனே தான் தெரிஞ்சுது எனக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப டேப்பராக இருக்குது. இது இறங்கும்போது எப்படி இறங்குறாங்கன்றது உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்களேன். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன் பகவானை தரிசிக்கிறதுக்கு, ஆனால் இது என்னால் ஏற முடியல. நான் இது வரைக்கும் அந்த 7வது மலையில் ஒரு 3 இடத்த உட்காந்து போயாச்சு. இந்த 2 பாறைகளுக்கு பின்னாடி தான் இருக்கார் பகவான். கிட்டே நெருங்கிட்டோம். சரி, இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட், இங்கே நிற்கிறவங்க எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறவங்க, இன்னும் பகவான் பார்க்கல. 50 அடி 100 அடி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முடியாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இது முடித்த உடனே தான் அப்படியே போய் பகவானை பார்த்துட்டு அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் வழியே இறங்குறாங்க. இந்த உள்ள வீடியோ அலௌடு இல்லை பகவானை. நான் மேக்ஸிமம் எந்த கோயிலையும் கருவறையிலையும் எடுக்க மாட்டேன், அதனால் பகவானை வீடியோ எடுக்கலை. நான் இதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தொடர்ந்து சொல்கிறேன், வீடியோ பாருங்கள். ஒரு வழியாக பகவானை பார்த்தாச்சு, பார்த்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக இறங்கியாச்சு. இது எவ்வளோ டேப்பர்னா உங்களுக்கு ஏறுறது எனக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அதோட 2x-3x வந்து நான் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த கோல் ஊனி இறங்குறாங்க இல்லையா, அது வந்து அந்த மண் மேடை வந்து குத்தி குத்தி வந்து அந்த மணல் வந்து பவுடர் மாதிரி ஆயிடுது. அந்த பவுடரில் உங்களுக்கு நடக்கும்போது ஸ்கிட் ஆகும் இல்லையா, அது மாதிரி எல்லாம் எப்படி இறங்குறாங்க பாருங்க. கோலை முன்னாடி ஊனிட்டு அதை சப்போர்ட் பண்ணி மட்டும்தான் இறங்க முடியும். இந்த 7வது மலை இறக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு எனக்கு. மீதி எல்லாருமே என் கூட வந்த சரவணன் திலீப்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. ஆனால் நான் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக தான், ஸ்கிட் ஆனால் நம்மளுக்கு அந்த முட்டி பேலன்ஸே இருக்காது. முழங்கால் வரைக்குமே நம்மளுக்கு செம்ம வலி இருந்தது ஏறுறதுக்கு. இறங்குறதுக்கும் ஈஸி தான் நினச்சேன், ஆனால் இந்த மலை ரொம்ப கஷ்டம். இதோட அந்த ஃபஸ்ட்டு மலை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த 7வது மலையிலேருந்து 6வது மலை போகிற அந்த வழியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே ஒரு பாறை தடுத்து பாருங்க, அந்த வழியாக தான் ஏறி இறங்கணும்.
போகும்போது சப்பாத்தி கொடுத்தாங்க, வரும்போது சப்பாத்தி கொடுத்தாங்க. இந்த ரெண்டு சப்பாத்தி உயிர் காக்கும் பொருள் மாதிரி எங்களுக்கு இருந்தது. கண்டிப்பாக கொஞ்சம் தூரத்தில் ஊருக்காக கொடுக்குறாங்க, அங்கேயே இருந்தால் க்ரௌட் ஆகிடும் சொல்லிட்டு. எனக்கு வந்து மற்றவங்களாம் தூக்கி போட்டு போகிறாங்களா, சாப்பிடாம வேஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரிஞ்சுது. ஒரு வழியாக ஆறாவது மலை மேலே வந்தாச்சு. இந்த வழி தான் பாருங்கள், போகும்போது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களான் தெரில, போகும்போது வீடியோ எடுக்கல. இதுலேருந்து அப்படியே இந்த லெஃப்டில் டேப்பராக இறங்குது, கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் ஏழாவது மலைக்கு போகுது. இப்போ ஆக்சுவலாக நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ அந்த வழி மட்டும் தெரியும் உங்கள் மலை மேலே, ஆனால் அது ஃபுல்லாக மக்கள் போயிட்டுருக்காங்க. எறும்பு போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தூரத்தில், இந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா. அது மலை உச்சியில் போயிட்டு இந்த வழி இன்னொரு வழி தெரிது பாருங்கள், அந்த வழியை இறங்குறாங்க. இது ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தா தான் இது பெரிய மலை மாதிரி தெரியும். மக்கள் கொஞ்சம் கூட ஒத்துழைப்பே இல்லாமல் இது இறங்குற வழி ஏறுற வழின்னு பார்க்காம டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒருத்தர் போக வேண்டிய ரூட்டில் 10 பேர் நிற்கிறாங்க. இது வழுக்கு பாறை, ரொம்ப சிரமப்பட்டு இறங்கிட்டேன். நம்ம நண்பர்கள் ஏற்கனவே இடத்த பிடிச்சி வச்சுருந்தாங்க, அங்கே வந்து உட்காந்துட்டேன், கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். படுத்துட்டு அந்த வீடியோ எடுத்தேன். எவ்வளோ பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, சுயநினைவே இல்லாத மாதிரி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நானும் அப்படி தான் இருந்தேன். வந்தவொடனே ஒன்றும் முடியல, நம்ம நண்பர்கள் அன்னதானம் வாங்கினது கொடுத்தாங்க. நைட்டு மார்னிங் அதே போல் அன்னதானம் போடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சி ப்ரெஷ் பண்ணிட்டு க்யூவில் போய் நின்று பொங்கல், சக்கரை பொங்கல், அதே போல் சாம்பார், அந்த பக்கம் பிரிஞ்சி இது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. சாப்பாடு அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து அமிர்த மாதிரி இருந்தது, ஏன்னா இந்த நியர்பை ஹோட்டல் எதுவுமே கிடையாது. நான் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், ஃபுட்டு, குளுக்கோஸு இதெல்லாம் மஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இல்லை அந்த மலை ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டம். தண்ணியோட அவசியம் என்னன்னு சொல்லிட்டு இந்த மலை ஏறி இறங்கணும்னு தான் எனக்கு தெரிஞ்சுது. இது எல்லா நாளும் கொடுக்குறாங்களா தெரில. சிவராத்திரி அன்னைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அன்னதானன்றது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம பெரிய பெரிய வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி சர்வ் பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சிவனை தரிசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமிங் பார்த்தா பிப்ரவரியிலிருந்து உங்களுக்கு மே மந்த் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதாவது சிவராத்திரியிலேருந்து சித்ரா பௌர்ணமி முடிகிற வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுறது கிடையாது. இது ரொம்ப பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, அதனால் இந்த டைம் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. தண்ணி காமிடா. ஆட்டோ போட்டு போயிடணும், ரோட் பாயிண்ட்ல ஆட்டோ.